ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொதாய் ஹசுனோ சத்தோ அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பார்க் வந்துட்டு லோட்டஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 42 வெரைட்டியில் 100,000 மேலே இங்கே பூக்கள் வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சீசனில். ஸோ நம்ம போனது கொஞ்சம் லேட்டாக போனோம். எதனால் அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் பேடி ஆட்டை தான் பார்க்க போனோம். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பாப்புலர் இல்லாட்டியும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்கு. எதனால் அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ரைஸ் பேடி ஆர்ட் வந்து இங்கே தான் பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்காக. கிட்டத்தட்ட 27,000 ஸ்கொயர் மீட்டருக்கு அந்த ரைஸ் பேடி ஃபீல்டில் அவங்க வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸை உள்ளே பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேஸ்க்கு பெஸ்ட் டைம் டு விசிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் டு அக்டோபர் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு அந்த கீழே அந்த ஃபார்ம் கிட்டேயே நின்று எடுத்தேன். அதனால வந்து நம்மளுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து தெரியல. ஸோ அந்த டிசைன் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, ஒரு 50 meters ஹைட்டில் அங்கே போய் தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பெரிய க்யூ நிற்கும், பிகாஸ் 4:00 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஏர்லியராக போகிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இந்த டிசைனை வந்து ஒரு கமிட்டி வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக்கெல்லாம் வந்து அதில் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதை வந்து பிளான் பண்ணுறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஜூன் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அங்கேயே வந்து அந்த வியூ பாயிண்ட்ஸை வந்து வியூ பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வியூ தான் வந்து வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, உக்கியோயே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபுஜி வியூவையும் கபுக்கி அது ரெண்டையும் வந்து ஆர்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எப்படிடா இப்படியெல்லாம் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதை நான் பற்றி பார்க்கும்போது தான் அந்த எக்ஸிபிஷனில் சொல்லியிருந்தாங்க, இதை வந்து பிளாட் பண்ணுறக்கு சர்வேயர் வச்சு பிளாட் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஏர்லி ஸ்டேஜ் அது வளரும் போதே வந்து அதோட டிசைன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கண் கூட தெரியும் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறல ஒரு 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரைஸ் பிளான்ட்டாக. ஸ்பெஷலி இந்த வருஷம் ஸ்லோவாக வளரக்கூடிய உக்கி அசோபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பிளான்ட்டை தான் வந்து இந்த வருஷம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது. பனரோமிக் வியூவில் என்னால் கவர் பண்ண முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நீங்கள் ஜப்பானில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நாங்கள் கீழே இறங்கி வந்து நீங்கள் அந்த ஃபீல் கிட்டே போகலாம். சைடில் வந்து ஒரு வழி இருக்கும், அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸர் வியூ பார்க்கலாம். இது வந்து நார்மலாக தான் தெரியும், பட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அந்த பிளான்ட் வச்சுருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக பார்க்க முடியும். பாருங்கள், இந்த ரைஸே வந்து ஒரு மாதிரி பிளாக் கலராக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த டிசைனுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கர் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மற்ற இடத்த பார்க்கும்போது வந்து இங்கே நல்லாவே தெரியும். கொரோனாக்கு முன்னாடி விட இந்த வருஷம் வந்து நிறையா விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேட் மிட் அக்டோபர் இல்லை லேட் அக்டோபர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் சீசனுக்கு தான் போவீங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் போக முடியலன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த பிளேஸ் வந்து. ஸோ இங்கே நடக்கிறதுக்கெலாம் வந்து அலௌட் தான். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கெல்லாம் போய் பாருங்கள். எவ்ரி இயர் வந்து இந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் கூட ஒரு சின்ன வாக் ஒன்று போனோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த அப்சர்வேஷன் டேக்கு கீழே ஒரு எக்ஸிபிஷன் ஹாலும் இருக்குது. அங்கே நிறையா வெரைட்டியாக லோட்டஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை பற்றின நிறையா டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக அந்த நேச்சர் எக்ஸிபிஷனையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து கிட்ஸோடு போனீங்கன்னா அந்த எக்ஸிபிஷன் போகிறது வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.